Hi friends, வணக்கம். இந்த வீடியோல நாம MRB உடைய லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷனான ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் அப் பண்ணனும், என்னென்ன டீடைல்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கறத தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம MRB உடைய ஆபீஷியல் வெப்சைட் குள்ள போயிருங்க. அங்க போயிட்டு கீழ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். சோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்குது என்னென்னா, ஃபீல்டு அசிஸ்டண்டோடைய டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்னது அண்ட் டேட் ஆஃப் க்ளோசிங் டேட்டு, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்து ரிஜிஸ்டர் இல்லைனா லாகின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய பேஜுக்கு போயிடும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இம்பார்ட்டண்டான டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சேம் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட் வந்து 13/1/2022 அண்ட் இதை அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட், ஃபீஸ் பே பண்ணதுக்கான லாஸ்ட் டேட்டுமே 2/2022. நெக்ஸ்ட்டு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ரீட் பண்ணி தான் இந்த ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்க அந்த பாக்ஸில் நம்ம டிக் மார்க் பண்ணணும். பண்ணிக்கிட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடியவங்க இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ஸ்டார்டிங் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்ளைடு ஃபார்னு அதிலே க்ரீன் கலரில் ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும். க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்களே அது வந்து நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆனது எல்லாமே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோட்டிஃபை பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க. எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பேருடைய ஸ்பெல்லிங் எப்படி இருக்கோ ஸோ அந்த ஸ்பெல்லிங் பிரகாரம் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்ஷியல், உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் இன்ஷியல் எப்போதுமே லாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த இன்ஷியலையும் அதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா மேல் ஃபீமேல்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸ், இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்களுக்கு அஃபிஷியலான ஒரு லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கரெக்டான மெயில் அட்ரஸை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஃபஸ்ட்டு இயர் செலக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மந்த், அப்புறம் உங்களுடைய டேட். நீங்கள் இதெல்லாம் செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய ஏஜ் வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். அண்டு ப்ரைமரி மொபைல் நம்பர், கண்டிப்பாக ஒரு வேலிடான மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருந்த இமெயில் ஐடியை திரும்பவும் கன்ஃபர்மேஷனுக்காக கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. கேப்சா கோட் மேலே கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கீழே டைப் பண்ண வேண்டியிருக்கும். நான் வந்து மொபைலில் தான் அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்படி அப்ளை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் தெரிஞ்சிச்சு. என்னென்னா, நான் அப்ளை பண்ணும்போது டைப் பண்ண மொபைல் நம்பர்ஸ்லாம் ரிவர்ஸில் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ரிவர்ஸ்லேருந்து டைப் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 இருந்தால் அந்த நம்பர் எல்லாமே நான் டைப் பண்ணும்போது 9 8 7 6 5 அந்த மாதிரி காமிச்சிச்சு. ஸோ நான் டைப் பண்ணும்போதும் லாஸ்ட் நம்பரை ஃபஸ்ட்டாக டைப் பண்ணி என்னுடைய மொதல் நம்பரை கடைசியாக டைப் பண்ணேன். ஸோ என்னுடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய அஃபிஷியலாக நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லை ப்ரைமரி மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் 120 செகண்ட்ஸ்க்குள்ளே அதில் போட்டுட்டு சமிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து காட்டுவாங்க. இதில் ஹோம், அப்ளிகேஷனோட நம்பர், அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ், அப்புறம் உங்களோட நேம், எடிட் அப்ளிகேஷன், சேஞ்ச் பாஸ்வேர்ட், லாக் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸில் அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களோட நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு உங்களுடைய பேர், உங்களுடைய இமெயில், நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ இமெயில் அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாஸ்வேர்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த இதையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து 8 ஸ்டெப்ஸாக நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களுடைய ஜெண்டர், இது எல்லாமே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய அம்மா பேர், அப்புறம் உங்களுடைய மதர் டங், உங்களுடைய மெரிட்டல் ஸ்டேட்டஸ். இன்கேஸ் நீங்கள் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மேரிடுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமை வந்து டைப் பண்ண சொல்லி கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்த டேட் ஆஃப் பர்த் அதிலே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏஜ்,
எத்தனை வயசோ, எத்தனை மாதம், அந்த எத்தனை நாள் அது முதற்கொண்டு டீட்டெயிலாக அதில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், செகண்டரி மொபைல் நம்பர் இருந்தனா அது கொடுங்க, இல்லைனா தேவையில்லை. உங்களுடைய ஆதார் நம்பரும் ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பர், இதுவும் ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த், அதை நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். இது நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுலேயே கொடுத்துருப்பாங்க பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ்ங்கிற ஆப்ஷனை கொடுத்தோன்னா நமக்கு ரெண்டாவது டேப் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்து நேட்டிவிட்டி அண்ட் கம்யூனிட்டி. இதுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி, ஸோ இந்தியன்னு அதில் கிளிக் பண்ணோன்னே வந்துடும். அப்புறம் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக், கன்னியாகுமரினா கன்னியாகுமரி, இல்லைனா மதுரைனா மதுரை, அந்த மாதிரி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ, பிசி எம்பிசி அந்த மாதிரி உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய சப்காஸ்டல் வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் ஸ்டேட், நீங்கள் வந்து தமிழ்நாடு, அண்ட் ரிலீஜன் வந்து ஹிந்து முஸ்லீம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எது உங்களுடைய ரிலீஜனோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட இன்ஃபர்மேஷன், அதாவது இஷ்யூ பண்ண டிஸ்ட்ரிக் என்னது. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு மதுரைன்னா மதுரையை செலக்ட் பண்ணிக்கோங்க. இஷ்யூ பண்ணக்கூடிய தாலுக் அதுவும் அதிலேயே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இஷ்யூவிங் அத்தாரிட்டி, இது எல்லாமே நம்மளுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ, இது எல்லாமே கம்பல்சரி நம்ம வந்து அதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு பேக்கில் போய் கரெக்ஷன் பண்ணால் பேக் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு டேபான காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் போயிடும். இதில் வந்து நமக்கு ரெண்டு அட்ரஸுமே, பர்மனெண்ட் அட்ரஸும் சரி, நம்ம இப்போ ஸ்டே பண்ணியிருக்க அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா அந்த செக் ஃபார் சேம் அஸ் கோரஸ்பாண்டன்ஸ் இருக்குல்லாம் அதில் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உங்களுடைய அட்ரஸ், சிட்டி, டிஸ்ட்ரிக், ஸ்டேட், பின்கோட், இது எல்லாமே நீங்கள் லெஃப்ட் சைட் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு உங்களுக்கு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அட்ரஸ் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணுறீங்கன்னா கிளியரான அட்ரஸை நீங்கள் இதில் ஃபில்லப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய சேவ் அண்ட் ப்ரொசீட் அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டேபான எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், இந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, அப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட், மெடிக்கல் லெபார்ட்ரி அதோட அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. இதில் இயர் ஆஃப் பாசிங், டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு, டோட்டல் மார்க்ஸ் நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, பர்சன்டேஜ் அதிலே வந்துடும். இன்கேஸ் நீங்கள் தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருந்ததுன்னா அதில் கிளிக் பண்ணும்போது எஸ்ஆர் நோ கேட்கும். ஸோ அதில் எஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதில் செலக்ட் பண்ணிவிட்டு எஸ்ஆர் நோ அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி, இதுலேயும் அப்படி தான் நீங்கள் எஸ்ஆர் நோவாக இருந்துச்சு, அதாவது நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா எஸ்ன் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள், இல்லைனா நோன் செலக்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதில் எஸ்ஆர் நோ அந்த ஆப்ஷனில் இருந்தீங்கன்னா எஸ்ன்னு, இல்லை அப்படின்னா நோன்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் பேஜ், இதுதான் ரொம்ப முக்கியமான பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இன் ஜேபிஜி ஃபார்மெட், அப்படி இல்லைன்னா ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் மட்டும்தான் அப்லோட் பண்ணும். ஃபோட்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 100x120px, ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 500KB தான் இருக்கணும், அப்படி இல்லைனா 500KB இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சரோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 160x70px, இது எவ்வளோ இருக்குன்னா 200KB, அப்படி இல்லைனா அதுக்குள்ளாடி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா மட்டும்தான் இதில் வந்து நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு இதில் நம்ம அந்த டைமென்ஷன் சொல்லியிருக்கோங்கள, இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ இல்லை ஃபோன்லேயோ டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுக்கோங்க. செலக்ட் ஃபோட்டோன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ப்ரௌசிங் கேட்கும். ஸோ அதில் உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகும், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய அப்லோட் சிக்னேச்சர், சிக்னேச்சரும் இதே மாதிரி தான் செலக்ட் பண்ணி, நம்ம செலக்ட் பண்ணி முடிச்சது கரெக்டாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் அந்த நாட் அவைலபிள் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்மளுடைய சிக்னேச்சர் வந்து டிஸ்பிளே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணுன்னா எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, இது வந்து 3MB தான் இருக்கணும், அதுவும் PDF ஃபார்மெட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்டு, அதுவும் 3MB தான் இருக்கணும், PDF ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி,
இதோட மார்க் ஷீட்டு இதுவும் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இதுவும் 3 MB தான் இருக்கணும். 3 MB மேக்ஸிமம் வந்து 3 MBக்குள்ளே இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வந்து உங்களுக்கு போகும். இது வரைக்கும் நம்ம வந்து 8 ஸ்டெப்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அது எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன். இந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு ஒரு பேப்பராட்டி டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் பேக்வர்ட் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது கீழே இருக்கக்கூடியதில் பேக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் போகணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃபீஸ் பேமெண்ட் எவ்வளோன்னு. ஸோ அதர்ஸ்க்கு வந்து 600 அண்ட் எஸ்சி எஸ்டி உங்கள் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து 300 சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.